உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். Excuse me, sir. Yes. வாங்க சார். சொல்லுங்க கார்த்திக் சார், வர சொல்லியிருந்தீங்களே. உட்காந்து பேசலாமே, உட்காருங்க சார். பரவாயில்ல கார்த்திக் சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். ஆஃபீஸ்க்கு வந்தவங்களை நிக்க வச்சு பேச முடியாது சார், ப்ளீஸ் உட்காருங்க. நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை. யாரு? நான் பண்றது சரியில்லையா? இங்க பாரு வீட்டோட மாப்பிள, பேசாம இரு, என்ன காண்டே தத. ஏய், யார பார்த்து வீட்டோட மாப்பிள்ளன்னு சொல்ற? உன்னை பார்த்து தான்டா சொல்றேன், வீட்டோட மாப்பிள தான் நீ. சம்பாதிக்க துப்பு இல்லாம வீட்டோட மாப்பிள்ளைய போய் செட்டில் ஆயிட்டு உனக்கெல்லாம் எதுக்கடா பேச்சு வேண்டியிருக்கு? ஏய், அறிவு கெட்டதனமா பேசாதடா. நான் தான் இந்த கம்பெனியோட சேர்மன் இப்ப. ஓகே? ஓஹோ, இந்த சேர்மன் வேலைக்குன்னு சம்பளம் ஒன்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி நாலு குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அன்னதானத்துல சாப்பிடுறியே அசிங்கமா இல்லையான்னு கேட்டா, இந்த அரை மணி நேரம் வாசல்ல உட்கார்ந்து இருந்தா 50 ரூபா சம்பாதிச்சிருப்பேன்னு பதில் சொன்னான் பிச்சைக்காரன். காரணம் சொல்றவன் எல்லாத்துக்கும் எப்படி வேணாலும் காரணம் சொல்லுவான்டா. இதான் உன் டெஸ்டினேஷன், இதான் உன் ரோடு, இதான் உன் பேத்துல. கிருஷ்ணா, தேவையில்லாம பேசாத. சரிப்பா, நான் பேசுறது எல்லாமே தேவையில்லாததான், நீங்க பேசுறது ரொம்ப தேவையானது, அப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன எதுக்கு வர சொன்ன முதல்ல அத சொல்றா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம் கூட இல்ல, ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா என் லைஃபே போயிருக்கும். என்ன பெருசா போயிருக்கும்? இந்த சின்ன வீட தலைமுழுகிட்டு சிங்கிள் வீடோட செட்டில் ஆயிருப்பேன். நீ யாரோட சின்ன வீடுன்னு சொல்ற? மச்சான், என்ன பல தடவை அடிச்சிருக்க, ஆனா அதெல்லாம் அன்புல. இப்ப கைய வச்சிருக்கிறதுக்கு நான் திருப்பி கைய வச்சேன்னு வையன், உனக்கு மரியாதையா இருக்காது. மரியாதையா கையெடு. இந்த பாரு கிருஷ்ணா, உன்கிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வர சொன்னேன். நல்லா கேட்டுக்க, நான் சொல்றத நல்லா மனசுல ஏத்திக்க. சுந்தரிக்கு எனக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறது தெரியாத வரைக்கும் தான் நான் சேஃப். அது எந்த நிமிஷம் தெரியுதோ அந்த நிமிஷம் நான் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். கண்டிப்பா அந்த முடிவு சுந்தரிய என்ன வேணாலும் பண்ண வைக்கும், ஆனா அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. முருகன் மாமா, என் அப்பா அம்மா அத்தை எல்லாரும் என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் ஆவாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இத பத்தி எதுவுமே கவலைப்படாம, யார பத்தியும் அக்கறைப்படாம, ஏன் இஷ்டம் ஏன் வாழ்க்கைன்னு செல்ஃபிஷா என்னால வாழ முடியும். என் மொத்த குடும்பமும் மானங்கெட்டு அசிங்கப்பட்டு நடுத்தருவுல நிக்கிறது உனக்கு கஷ்டம் இல்லையா? அது உனக்கு ஓகேவா? இல்ல உனக்கு கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, ஓகேனா போடா, போய் என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. முடிஞ்சா நீயே கூட எடுத்து சொல்லு, I don't care. இல்ல இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு அக்கறைப்படுற மனுஷனா இருந்தா இதுக்கு மேல என் விஷயம் எதுலயுமே தலையிடாது. இதான் நான் உனக்கு கொடுக்கற ஃபைனல் வார்னிங். செம காசு எடுத்து ஃபீஸ் கட்டிப்படுவோமா? ஆத்தாக்கு போன போட்டு கேட்டா, ஐயோ வேற வேணையே வேணாம்பா, ஆஞ்சு போடுவோம் ஆஞ்சு.
அம்மாக்கே போன போட்டு கேட்டுருவோமா? அவரு சரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கிருந்து தான் காசே வந்துச்சு. அவங்க கிட்ட கேட்டாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. யார் இந்த நேரத்துல? அப்பத்தாதான் இதுக்கு சரியான ஆளு. என் செல்ல கலெக்டரு, என்ன பண்றவ? நீ கலெக்டர் கலெக்டர்னு சொல்லியே உசு பேத்திடுக்கட. இது என்னடிவ? கலெக்டரை பார்த்து கலெக்டர்ன்ட்டு சொல்லாம வேற என்னட்டு சொல்லுவாங்க? கலெக்டர் ஆகணும்டா அதுக்கு படிக்கணும் தெரியும்ல? ஆமா படிக்கணும்டா அதுக்கு ஃபீஸ் கட்டணும் தெரியும்ல? அதே இந்த வருஷ ஃபீஸ முருகன் தம்பி கட்டிட்டேன்னு சொல்லிச்சே. அது காலேஜ் ஃபீஸ் அப்பதா, இது வேற. ஏதாவது தெளிவா சொன்னா தானே எனக்கு புரியும். நான் என்ன உன்ன மாதிரி படிச்சவளா? இல்ல அப்பதா, கலெக்டர் ஆகிறதுக்கு ஒரு பரீட்சை எழுதணும். அந்த பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணும். கோர்ஸ்ண்டா? கோர்ஸ்ண்டா, அந்த பரீட்சைக்கு படிக்கணும். சரி, வீட்ல உட்கார்ந்து படி. அது நம்மளா உட்கார்ந்து படிக்க முடியாது அப்பதா, நமக்கு யாராவது சொல்லி தரணும். சொல்லி தரவங்க கிட்ட போய் சேர்ந்து கத்துக்க. அவங்க சும்மா அடிப்பாங்களா? காசு கேட்பாங்களா? அதுக்கு ஒரு 80,000 ரூபாய் வேணும். அதே எனக்கு ஒரே யோசனையா கிடக்கு. என்ன யோசனை? இல்ல, அத்தை கொடுத்த 5 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அதுல இருந்து ஃபீஸ கட்டினா சரியா வருமா வராதா அப்படின்னு ஒரே யோசனையா இருக்க. பதா யாரு டீவ? சீருங்கிறது என்னண்டு நினைச்சவ? சீருண்டா வரதட்சணையா குடுக்கறமே, அது மட்டும் இல்ல தாயி. சீருக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. செல்வம், அழகு, நன்மை, பெருமை, புகழ், இயல்பு, சமம், கணம், ஓசை, இந்த மாதிரி ஒரே ஒரு சீருன்ற வார்த்தைக்குள்ள இம்புட்டு வார்த்தையும் அடங்கி இருக்காத்தா. உனக்கு சீரு கொடுத்த பணம் நான் இப்ப சொன்னதுல எதுல வேணும்னாலும் கொண்டு வரலாம். இந்த பணத்தை எடுத்து நீ படிச்சேன்னு வச்சுக்கையே, அது உனக்கு நன்மையை கொடுக்குமா? ஆமா. பெருமையை கொடுக்குமா? ஆமா. புகழ கொடுக்குமா? ஆமா. எல்லாரோடவும் உயர்ந்த வாழ்க்கைய கொடுக்குமா? ஆமா பதா. இதெல்லாம் குடுக்கறதுக்கு பேருதான் சீருங்கிறது. அப்ப நான் எடுக்கிறது சரின்னு சொல்றியா பாத்தா? சரின்னு மட்டும் சொல்ல வரல, ரொம்ப ரொம்ப சரின்னு சொல்றேன். சரி அப்பதா, உன் பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்கேன். நான் அந்த பணத்தை எடுத்துக்கிறேன், ஃபீஸ கட்டுறேன், கிளாஸ்ல சேர்றேன். போய் சேர்ற, கலெக்டர் ஆவுற. ஒய் ஒய்ண்டு அந்த சவுப்பு விளக்கு வச்ச வண்டியில அப்பத்தாவ கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துற. ஓகே, டீல் டீல். சரி அப்பதா, நான் பொறவு பேசுறேன், நீ உடம்ப பாத்துக்க. சரி வச்சிருவா. டாடா டாடா. பணம் எடுக்க போற, ஃபீஸ கட்ட போற, கிளாஸ்ல சேர போற, பாஸ் பண்ண போற, கலெக்டர் ஆக போற. பணத்தை காணோம். இம்மாங்கால அப்படி கது தட்டினது ஆறது. அக்கா சுந்தரி,
என்ன சுந்தரி, எதனா பிரச்சனையா? என்ன நீ பேய பார்த்த மாதிரி அப்படியே நின்னுகிற? விஷயத்த சொல்லு. கெட்ட கனவு எதனா கண்டுகினியா? இவ என்னடி சில கணக்கா சாக்காய் நின்னுகிறா? என்னடி ஆச்சு? போச்சுக்கா, எல்லாமே போச்சுக்கா. என்னடி பூச்சி, விஷயத்த சொல்லுடி. மனசுக்கு திக்கு திக்குன்னு இது. உன் புருஷங்கார எதனா போன் பண்ணி சொல்லிக்கினானா? இல்லக்கா, என் கனவு ஆசை லட்சியம் எல்லாமே போச்சுக்கா. ஏய், இன்னாடி பேசி தொலைகிற, ஒன்னையும் புரியல. விஷயத்த சொல்லி தொலை சுந்தரியே. அவங்க அக்கா கல்யாணத்துல 4-5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல. சரி, அதுக்கு என்ன இப்போ? அத வச்சுதான் கிளாஸ்ல சேரலாம்னு நினைச்சு அப்பதான் கிட கூட கேட்டேன். அப்பதான் எடுத்துக்கன்னு சொல்லுச்சு. கேள்வி கரெக்டா தானே சொல்லிக்கிதே? பிச்சை எடுத்தாலும் படிக்கலாம்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. இதுவும் பீரோல தானே கீது. அதை எடுத்து நீ படி. இதுல ஒண்ணு மிஸ்டேக் இல்லையே. பீரோல வச்சிருந்த 5 லட்சம் ரூபாய் காணும்க்கா. அரக்கோணம் பக்கத்துல 6 கிரவுண்ட் நிலம் வாங்கலாண்டி. அம்பத்தூர்ல 4 கிரவுண்ட் இடம் வாங்கலாம். ஐயோ, 5 லட்சம் ஆச்சு. நீ என்னடானா எள்ளு உருண்டிய எறும்பு இசுகுன்னு போச்சுன்ற கணக்கா? வீட்டுக்குள்ள வச்சிருந்த துட்டை காணோன்றிய. ஐயோ, 5 லட்சம் டி. அக்கா, எங்கக்கா போயிருக்கோம்? தா என்ன கேட்டுக்கிறியா நீ? ஏண்டி, நீதான் குப்பை பொறுக்கிறவன்ல இருந்து குடுகுடுப்பக்காரன் வரைக்கும் எல்லாரையும் வீட்டுக்குள்ள வர வச்சுன்னுக்கிறிய. ஏமா லவுட்டிக்குன்னு எந்த பக்கம் போனானோ? விடு, போச்சு போச்சு, துட்டு போச்சு. இப்ப அவங்க கேட்டானா என்னக்கா பதில் சொல்ல முடியும்? நண்டத சொல்லு. நீதான் முக்கியம்னா அவ பெருசா பணத்தை பத்தி கவலைப்பட்டுக்க மாட்டான். அதே காசை பத்தி கவலைப்படுறான்னு வச்சுக்க, போண்டாட்டி முக்கியம் நினைச்சுக்க மாட்டான். முருகமாம உழைச்சு சம்பாதிச்ச காசுக்கா, இப்ப இந்த மூஞ்சட போய் அவங்க முன்னாடி போய் நிப்பாக்கா. சரி, விடு விடு, அழாத அழாத. சுந்தரிய, யோசிச்சு பாரு. எங்க வச்ச? 6 சுற்றுப்பா. ஏதாவது தோண்டா சொல்லு. வீட்டுக்குள்ள வரவங்களை சந்தேகப்படக்கூடாதுக்கா. எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாது சுந்தரியே. அப்புறம் உலகம் ஓவரா சாஞ்சுபிடும். நம்ம போலீஸ்க்கோ இல்ல உங்க முருக மாமாவுக்கோ போன் பண்ணலாமே? முதல்ல போன போடு. வேணாங்கா, இப்ப போலீஸ்க்கோ முருக மாமாவுக்கு போன போட்டா அவங்க எங்கன்னு கேப்பாங்க. தேவையில்லாம பிரச்சனை வரும்க்கா. ஓ, அப்படியா? சரி, நீ ஆய்வதை நிறுத்து. உழைச்ச துட்டு நம்மள விட்டு போவாது, கண்டிப்பா கட்டிடும். நீ வா வா. எட்டானா? இல்லக்கா. ஐவது ஐவது இரு. நல்லா தூங்கும் போது யாரு கால் பண்றது? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பேச மாட்டேங்கிறாங்க? தங்கச்சி மாவா? தங்கச்சி சொல்லுமா. என்னமா போச்சுனா? போச்சுனா என்ன சொல்றீங்க? என்ன போச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இரு இரு, நீ டீட்டெயிலா சொல்லிக்கோ சொல்லு. என் பணம் மொத்தமும் போச்சுன்னு எங்க போச்சுன்னே தெரியலண்ணே.
யார் எடுத்தாங்கன்னு தெரியல. வீட்டுக்குள்ள யாருமே அந்த ரூம் பக்கமும் போகவே இல்லைன்னு. எங்க போச்சுன்னு தெரியலன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஓ தங்கச்சிமா, இப்ப வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அது என்னன்னு புரியற மாதிரி ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. லக்ஷ்மி அக்கா கொடுத்த பணம் மொத்தமா பேக்குல வச்சு பீரோக்கல வச்சிருந்தேனா, அத காணோ. என்னது பணத்தை காணுமா? ஐவாத விஷயத்தைய சொல்றியா நீ? கொண்டா நான் சொல்லிக்கிறேன். யாப்பா என்னப்பா இது? உன் ஃப்ரெண்டு அவன் பேர் என்ன? கார்த்தியே. அவன் என்ன பாம்பேல கிரானா இல்ல பாகிஸ்தான் பார்டர்ல கிரானா? போன போட்டா எடுக்க மாட்டான். இங்க சுந்தரி ஒரே அடியா கத்தி கலட்டா பண்ணி நிக்குது. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. தபர் போலீஸ் கிளிசுன்னு போனா கூட வீட்டுல இருக்கிற ஆம்பளை இட்டுக்குன்னு வானுமா? ஒரு ஆம்பளை கூட இல்லாத நான் எப்படி அவளை இட்டுக்குன்னு போறது? நீ வந்துக்கிறியா? நீ வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? போலீஸ் ஸ்டேஷனா? இருங்க இருங்க, பணத்தை காணோம் அவ்வளவுதானே? அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? வேற ஒண்ணும் இல்ல. தங்கச்சி மாலாம் நல்லா இருக்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. துண்டுதான் எங்க பூச்சின்னு தெரியல. நான் உடனே அங்க கிளம்பி வரேன். வந்து என்னன்னு பாத்துக்கலாம். போலீஸ்க்கு எல்லாம் போக வேண்டாம். சரி சீக்கிரம் வந்துருண்ணா. வர வர. சொல்லு சுந்தரியே. இல்லக்கா. அவனுக்கே திரும்ப திரும்ப போன் பண்ண வேண்டியதா இருக்க. என்ன பண்றது? ஏய் எடுத்த தொலைடா. ஏய் மனுஷனாடா நீ, எடுத்த தொலைடா. ஐயோ ஏதாவது பேசி போலீஸ்ல மாட்டாம விட மாட்டான் போல இருக்கு. இவனை காப்பாத்துறதுக்கே பாதி ஆயுள் போயிடுது. இதுல வேற. ஐயோ சொல்லடா. முப்பத்தாறு கால் பண்ணிருக்கேன், ஒண்ணு எடுக்கிறானா பாரு. இவன் பிரச்சனைக்கெல்லாம் நாம போய் நிக்க வேண்டியதா இருக்கு. டேய் டேய் கெடுறா கார்த்தி. என்ன போன் இவ்வளவு நேரம் அடிச்சுட்டே இருக்க? கார்த்தி ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு? உனக்கு எத்தனை தடவை கால் பண்றேன், ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? போன் பண்ணா எடுக்கணும் மச்சான், அதுக்கு தான் நம்ம போன் வச்சிருக்கோம். உன் இஷ்டத்துக்கு போன் எடுக்காம இருக்கிறதுக்கு இல்ல. உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருப்பேன் காலையில இருந்து? ஒரு மிஸ்டு கால் பார்த்துட்டு வீம்புக்கு எடுக்காம இருக்கியா நீ? இல்ல நீ பார்க்காம அப்படியே அசால்ட்டா இருக்கியா? இங்க பாருடா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இங்க உன் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமாடா? கிருஷ்ணா அனுவா, அனு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? இல்ல அது வந்து ஒண்ணு இல்ல, அது ஒரு பெரிய இஷ்யூ. அவர்தான் இப்ப ஆபீஸ்க்கு வர்றது இல்லையே. இல்ல இது அவன் இருந்தப்ப, அவன் இருந்தப்போ அவனே கமிட் பண்ண ப்ராஜெக்ட்.
சோ அவனால மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். அதான் சாரி சாரி அனு. நான் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பார்த்து பேசுங்க. ஓகே. ஹி இஸ் மை ஹஸ்பண்ட். அவர் உங்க ஃப்ரெண்ட் தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் ஹஸ்பண்ட் கிட்டக்கு ஒரு மரியாதை இருக்குங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சாரி சாரி அனு. நீங்க தெரிஞ்சிருந்தா இப்படி பேசிருக்கவே மாட்டேன். சரி. இது உன் வீடு பிரச்சனை அப்படிங்க. அவர் வீடு இதானே. இங்க தானே இருக்காரு. இல்ல அவங்க அம்மா அப்பா வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அவங்க அம்மா அப்பா கூட உங்களுக்கு தெரியுமா? அவங்க கூட நீங்க இன்னும் கான்டாக்ட்ல இருக்கீங்களா? இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல. நாங்க வந்து ப்ரொபஷனலா வந்து அவங்க ஏரியா ப்ராஜெக்ட்ல பேசிட்டா அவங்க ஹவுஸ் னு மீன் பண்ணுவோம்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த மாதிரி அவனோட ஏரியா அவனோட ஹவுஸ் அவன் பண்ற ப்ராஜெக்ட் ஐ மீன் நாங்க பண்ற ஷூட்டிங் ஸ்பாட் அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல. நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறமா பதில் சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக் கிட்ட மட்டும் போன் கொடுங்களேன். ஓகே நான் அவர்கிட்ட கொடுக்கறேன். கார்த்திக் கார்த்திக் கிருஷ்ணா லைன்ல இருக்காரு. ஹலோ. டேய் கார்த்திக், நீ சுந்தரி கூட வாழ வேணாண்டா. அட்லீஸ்ட் அவ ஃபோன் பண்ணா போனையாவது எடுறா. இங்க பாரு, இப்ப நான் அவங்க வீட்டுக்கு போறேன். அங்க இருந்து நான் ஃபோன் பண்ணுவேன். நீ ஒழுங்கா பேசு.